அண்மை செய்தி, மயிலாடுதுறையில் ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் சிறுத்தை பதுங்கியிருக்கலாம் என வனத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. மயிலாடுதுறையில் நேற்று சிறுத்தை நடமாட்டத்தை தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் போலீசார் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் சிறுத்தை பதுங்கியிருக்கலாம் என வனத்துறை தரப்பில் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுத்தையினுடைய கால் தடம் தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலையில் ஆரோக்கியநாதபுரத்தில் சிறுத்தை பதுங்கியிருப்பதாக வனத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுந்தரமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். சுந்தரமூர்த்தி வணக்கம். நேற்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறுத்தை நடமாட்டத்தை தொடர்ந்து தற்போது சிறுத்தை ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக வனத்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சிறுத்தையை பிடிக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள்? பொதுமக்களுக்கு அங்கு என்னென்ன அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு? விவரங்கள். வணக்கம் மோனிஷா. நேற்று முன்தினம் வந்து இரவுல சிறுத்தையோட நடமாட்டம் வந்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில மயிலாடுதுறை நகர்ல இருக்க தெரிய வந்தது. கூரைநாடு பகுதியில இதை முன்னிட்டு காவல்துறையினர், வனத்துறையினர், தீயணைப்பு துறையினர் பெரிய பாதுகாப்போட பெரிய தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க. இந்நிலையில நேற்று வந்து சிறுத்தை பிடிபடல. இதை தொடர்ந்து வந்து அந்த பகுதியில செயல்படும் 7 பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு இருந்தாரு. பெண்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் பாதுகாப்போட வெளில வரணும்னு, குழந்தைகளை வெளியில விளையாட அனுமதிக்க வேணாம்னு சொல்லியிருந்தாரு. இந்நிலையில நேற்று இரவு வந்து சிறுத்தை ஒன்று அங்க வந்து ஆரோக்கியநாதபுரம்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை அவுட்ரு பகுதி, அந்த அவுட்ரு பகுதியில நெல் அறுவடை இயந்திரத்துல அதன் பணியாளர்கள் படுத்திருந்திருக்காங்க. ஏன்னா இங்க அறுவடை நேரம்ங்கிறதுனால அந்த அறுவடை செய்கிற மிஷின்ல படுத்திருக்கும் பொழுது ஆரோக்கியநாதபுரம்னு ஒரு அவுட்ரு பகுதியில ஒரு சிறிய காடு பகுதி, அதாவது கருவை காடு பகுதி இருக்கு. அந்த காட்டு பகுதியில சிறுத்தை கிராஸ் பண்ணி போனதை அதுல இருந்த ஊழியர் ஒருத்தர் பார்த்துருந்துருக்காரு, பார்த்துட்டு தகவல் கொடுத்துருக்காரு. அங்க போய் வனத்துறை அதிகாரிகள் பார்க்கும் பொழுது சிறுத்தையோட கால் தடம் அந்த பகுதியில இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த இடத்துல வந்து கயிறு கட்டி இப்ப வந்து வனத்துறையினர் தங்கள் கட்டுப்பாட்டுல அந்த இடத்த கொண்டு வந்திருக்காங்க. ஆரோக்கியநாதபுரம் பகுதி மக்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்திருக்காரு. இதை தொடர்ந்து வந்து இந்த ஏரியால சிறுத்தை இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுனால முத்துப்பேட்டையிலிருந்து, முத்துப்பேட்டை வனச்சரகத்திலிருந்து ஒரு 5 வன அதிகாரிகளும், வால்பாறையில, ஏன்னா வால்பாறையில அடிக்கடி சிறுத்தை பிடிபடும் அப்படிங்கிறதுனால அங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்க ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணிப்பா அந்த டீம் வந்துகிட்டு இருக்கு. இன்று பிற்பகலுக்குள் நாங்க வந்து சிறுத்தையை பிடிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மயிலாடுதுறையில ஏற்கனவே அழைச்சு கொடுத்திருந்த கூரைநாடு பகுதி, செங்கநிலை பிள்ளையார் கோயில் தெரு, மேலவத்த சரகு, கீழவத்த சரகு, இந்த ஏரியாலாம் பகுதி மக்கள் அச்சப்பட தேவையில்லைனும், ஆரோக்கியநாதபுரம் பகுதியில இருக்க பொதுமக்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையா இருக்கணும்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க மோனிஷா. தகவல்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.